Hi friends, in this video, we will talk PLC input output signals. In the PLC, we ladder logic application fulfill our external input signal output signal. So, example, first, we press start button. Conveyor வந்து பாத்தீங்கன்னா work ஆகும் அதாவது இந்த பெல்ட் கன்வேயர் work ஆனனே வந்து பாத்தீங்கன்னா வெச்சீங்க சோ இந்த பாட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் பாத்தீங்கன்னா பர்టిక్యులரா எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்ஸிமிட்டி சென்சர் நான் போட்டுருக்கேன் அது டைரக்ட் ஆனனே அந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் கன்வேயர் ஸ்டாப் ஆயிடுச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் தான் எனக்கு இந்த அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிட்டேன் இது பிரஸ் பண்ணனே இது எல்லாமே இந்த கன்வேயர் இந்த பெல்ட் கன்வேயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வர்க் ஆறது வந்து பாத்தீங்கன்னா PLC தான் சோ ஒரு பிரைன் மாதிரி ஆக்ட் ஆறது வந்து பாத்தீங்கன்னா இங்க PLC தான் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வர இன்புட்ட வச்சு எனக்கு அவுட்புட் வந்து பெர்ஃபார்ம் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா PLC சோ இப்படி தான் வந்து வர்க் ஆகும் இதிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்புட் அவுட்புட் சிக்னல்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் அனலாக் இன்புட் பல்ஸ் இன்புட் numerical input அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா digital output analog output அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா pulse output இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் மேஜரா ரெண்டு டைப் தான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா PLC நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா analog digital இந்த பாத்தீங்கன்னா இந்த analog digital வந்து பாத்தீங்கன்னா signals வந்து கேட்டகரி பண்ணுவாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் analog signal வந்து பாத்தீங்கன்னா continuous-ஆ நமக்கு வந்து flow வந்து இருக்கும் எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ மைனஸ் 10 வோல்ட் வந்து பிளஸ் 1 வோல்ட் வரையும் இருக்குன்னு வச்சுங்களேன் அது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும் ஒரே ஸ்டாண்டர்டா நமக்கு போயிட்டு இருக்காது இதே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் வந்து ஒன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஆன்ல இருக்கும் இன்னொன்னு வந்து ஆஃப்ல இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 24 வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 அதே வந்து 0 வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா அது சிக்னல் 0 ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம் சோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனலாக் சிக்னல் இருக்கு பாத்தீங்களா இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் சென்சார் எடுத்துக்கேன் இந்த டெம்பரேச்சர் சென்சார் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம் அதாவது வந்து அதுக்கான பவர் சப்ளை நம்ம கனெக்ட் பண்ணாலும் அதோட அவுட்புட் வயர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பல்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் அதாவது 0 ல இருந்து 20 மில்லி ஆம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்ஸ் வந்து நமக்கு வேரி ஆகி போயிட்டே இருக்கும் நமக்கு வந்து ஸ்டாப் ஆகாது சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அனலாக் சிக்னல் சோ இந்த வேவ் ஃபார்ம் பாத்தீங்கன்னா தெரியும் சோ இப்போ டெம்பரேச்சர் சென்சார் வந்து நான் PLC ல கனெக்ட் பண்ணா எனக்கு ஏதோ ஒரு வேவ் ஃபார்ம் டைரக்ட் ஆயிட்டே இருக்கும் ஒரு மில்லி ஆம்ப்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டே இருக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் நிக்காது சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அனலாக் சிக்னல் இதே டிஜிட்டல் சிக்னல் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ப்ராக்ஸிமிட்டி சென்சார் இருக்கு ப்ராக்ஸிமிட்டி சென்சார் வந்து ஒன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஆன்ல இருக்கும் இல்லனா ஆஃப்ல இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஒரு பெல்ட் கன்வேயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் மூவ் ஆனோடனே ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த பாட்டில் வந்து அந்த சென்சார் கிட்டோடனே வந்தோடனே ஆன் ஆயிடுச்சு அந்த சென்சார் ஆனோடனே வந்து கன்வேயரை வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கும் இல்லை ஆஃப்ல இருக்கும் இதே இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன நம்ம ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கணும் ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கறது மாதிரி வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வோல்ட் இருக்கும் இதே நம்ம ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா PLC-க்குள்ள வந்து சென்ட் பண்ணும் இதுதான் வந்து டிஜிட்டல் சிக்னல் ஒன்று டிஜிட்டல் சிக்னல்னா ஒன்று 0 இல்லை 1 அதாவது ஆன் இல்லை ஆஃப் இப்படி தான் இருக்கும் இதே அன்லாக் சிக்னல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் அதாவது வந்து 0 to 20 மில்லி ஆம்ஸ் வந்து நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக்கும் டிஜிட்டல் சிக்னலுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிக்கலி வந்து டிஜிட்டல் இன்புட் அவுட்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 12 வோல்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 120 ஏசி வோல்ட் அது அப்படி இல்லைன்னா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 240 அதாவது 230 ஏசி வோல்ட் இது வந்து தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் இந்த டிஜிட்டல் இன்புட்ஸ் என்னென்ன இருக்கலாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்று ஸ்டார்ட் பட்டனா இருக்கும் இல்ல ஸ்டாப் பட்டனா இருக்கும் இல்ல செலக்டர் சுவிட்சா இருக்கும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா லிமிட் சுவிட்சா இருக்கும் இல்ல ப்ராக்ஸிமிட்டி கெப்பாசிட்டி இந்த மாதிரி இண்டக்டிவ் சுவிட்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் இந்த இன்புட் வச்சு தான் நமக்கு வந்து அவுட்புட் சிக்னல்ஸ் வந்து நம்ம ஒர்க் ஆகும் இப்போ இந்த டிஜிட்டல் இன்புட் சிக்னல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து PLC-க்குள்ள சென்ட் பண்ணும் இதே PLC-க்கு உள்ள நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லேடர் லாஜிக் நம்ம ரைட் பண்ணி வச்சிருப்போம் லேடர் லாஜிக் ரைட் பண்ணி நமக்கு அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணி வச்சுட்டு
வர இன்புட் வச்சு நமக்கு அவுட்புட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதே அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸா இருக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிஷின் வந்து ஆன்ல இருக்கு, ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி இண்டிகேட்டர்ஸ் இருக்கலாம், இல்ல இண்டிகேட்டர் லேம்ப்ஸா இருக்கலாம், இல்ல ரிலேஸா இருக்கலாம், இல்ல மோட்டார் ஸ்டார்டர்ஸா இருக்கலாம். இப்ப வந்து மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அவுட்புட் சிக்னல்ஸ் தான் வரும். பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் மோட்டர் எல்லாம் ஆஃப் பண்றது ஆன் பண்றதுனா 240 AC வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னலா தான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அனலாக் இன்புட் அவுட்புட்ஸ். இதே அனலாக் வந்து நிறைய டைப் இருக்கு. பாத்தீங்கன்னா 0 to 10 volt DC volt இருக்கும், இல்ல -10 volt +10 volt வந்து டிசி வோல்ட்டா இருக்கும், இல்ல 0 to 5 volt DC volt இருக்கும், அதே 4 to 20 milliamps இல்ல 0 to 20 milliamps இது ஒரு கேட்டகரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா -20 to +20 milliamps அதிகமா வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சர் பிரஷர் சென்சர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 to 20 milliamps அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்சர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட்ஸ், பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார், ப்ரெஷர் சென்சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன், அதுக்கப்புறம் என்கோடர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனலாக் இன்புட்ஸ். அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டெம்பரேச்சர் லெவல் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு, ஒரு மிஷினுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மேலே அதிகமாக போச்சுன்னு வச்சுங்களேன், அது என்னாவோ மிஷின் வந்து பர்ன்ட் ஆகிடும். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டெம்பரேச்சர் சென்சர் வந்து அலர்ட்டுக்கு போட்டுட்டு நம்ம பிஎல்சிக்குள்ள வந்து சிக்னல் சென்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து எனக்கு டெம்பரேச்சர் இருக்கும், இதுக்கு மேலே போனால் எனக்கு அலர்ட் பண்ண அப்படின்னு சொல்றது வந்து அனலாக் நம்ம ஒரு லாஜிக் ரைட் பண்ணி வச்சிருக்கோம். அது பிஎல்சிக்குள்ள சென்ட் பண்ணிட்டு நமக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து எக்ஸாஸ்டர் வந்து ஆன் பண்ணி விடும், இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணும். இப்போ அனலாக் மீட்டர்ஸ் இருக்கு, டிஜிட்டல் மீட்டர்ஸ் இருக்கு. நம்ம அனலாக் அவுட்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மீட்டர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட்டோட சிக்னல்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிலே டிஜிட்டல் சிக்னல்ஸ் அனலாக் சிக்னல்ஸ் பற்றி பார்த்தோம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட வயரிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம சீக்வன்ஸில் ஒரு ஃப்ளோ போயிட்டு தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.